வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாசிப்பருப்பு சிறுகீரை கடையில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க. பாசிப்பருப்பு 150 கிராமுங்க, 20 பூண்டுங்க, 20 பச்சை மிளகாய்ங்க, 3 தக்காளிங்க, 3 கட்டு கீரைங்க. நல்லா 5-6 டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சூடு பண்ணியாச்சுங்க, 1/2 லிட்டருங்க. பச்சை மிளகாய் தக்காளியும் போட்டுக்கலாங்க. மூடி போட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சிடலாங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா பொங்கி வருங்க. திறந்து பார்க்கலாங்க. நல்லா பருப்பு இந்த அளவுக்கு வெந்துடணுங்க. ஒரு 1/2 வெந்ததுக்கப்புறம் அவன் கீரையை போட்டுருவோம். இன்னொரு 10 நிமிஷம் வேகட்டுங்க, மூடி போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, கடைஞ்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு கடைஞ்சிக்கலாங்க. கல்லுப்பு வந்து அளவு தெரியலன்னு நீங்கள் பொடி உப்பு 1 ஸ்பூன் போட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க, கடைஞ்சிக்கலாங்க. நல்லா 10 நிமிஷம் கடைஞ்சிக்கோங்க. நல்லா கடைஞ்சாச்சுங்க, இப்போ தாளிச்சுக்கலாங்க. மூணு ஸ்பூன் கடலெண்ணெய்ங்க. சூடாகட்டுங்க, கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பருப்புங்க. வரமிளகாய் 3ங்க. சின்ன வெங்காயம் 10 அரை ஸ்பூன் சேராங்க, வாசம் நல்லா இருக்குங்க. அடுப்பாக பண்ணிடலாங்க. சூப்பரான கீரை கடையில் ரெடிங்க. நீங்களும் இதுபோல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.